Hello friends, இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். ஆரம்பம் சேனலின் கிராஃப்ட் டியூட்டோரியல்ஸ். நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்றதுக்கு நம்ம சேனல் பேஜ் போங்க. சிகப்பு கலர்ல இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. பக்கத்திலே இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம சேனல்ல வர எல்லா வீடியோஸையும் நீங்க உடனுக்குடன் பார்க்கலாம். எந்த வீடியோஸையும் நீங்க மிஸ் பண்ண மாட்டீங்க. முறுக்கு கைப்பிடி பின்ன போறோம். முறுத்து வச்சிருக்கேன் அடையாள வயர். இந்த மாதிரி நீங்க ஒரு வயர் கொடுத்து அடையாளப்படுத்தி வச்சுக்கோங்க. நான் கைப்பிடியோட இறக்கம் நான் மூணாவது நாட்டுக்கும் நாலாவது நாட்டுக்கும் இடையில கொடுத்துருக்கேன். நீங்க அஞ்சாவது நாட் ஆறாவது நாட்டு நீங்க இறக்கி வைக்கணும்னா நீங்க கைப்பிடியை இறக்கி வச்சுக்கலாம். நான் மூணாவது நாட்டுக்கும் நாலாவது நாட்டுக்கும் இடையில நான் கைப்பிடி வைக்க போறேன். இப்போ உள்ள நான் கொடுக்குற வயர் ஒரு ஒரு வயருடைய மெஷர்மெண்ட்டும் பாத்தீங்கன்னா 1 மீட்டர். உங்களுக்கு கைப்பிடி நல்லா நீளமா வச்சாதான் உங்களுக்கு பிடிக்கும்னா நீங்க 1.5 மீட்டர் வரைக்கும் நீங்க எடுத்துக்கலாம். இந்த ரெண்டு வயரையும் ஒரு பக்கம் வெளியா கொடுத்து ஒரு பக்கம் வெளியா எடுத்துடுறேன். நம்ம ஒரு வயர் வச்சு அடையாளப்படுத்தி வச்சிருந்த இடத்துல இந்த ரெண்டு வயரையும் ஒரு பக்கமா கொடுத்து ஒரு பக்கமா எடுத்துட்டேன். இப்போ 4 வயரா இருக்கு. இந்த 4 வயரும் சமமான ஹைட்ல இருக்கா அப்படிங்கறது நம்ம செக் பண்ணிக்கணும். இப்போ ரன்னிங் வயர் வச்சுதான் நம்ம கைப்பிடி பின்ன போறோம். ரன்னிங் வயர் கிரீன் கலர் வயர். கிரீன் கலர் வயர்ல தான் நம்ம இப்போ முறுக்கு கைப்பிடி பின்ன போறோம். இந்த வயருக்கு எந்த ஒரு மெஷர்மெண்ட்டும் கிடையாது. இப்போ இந்த பக்கம் ஒரு 3 இன்ச்சஸ் வரைக்கும் விட்டுருங்க. இப்போ பச்சை வயர் இந்த மாதிரி சுத்தணும். வயரையும் அந்த கிரீன் கலர் ரவுண்டுக்குள்ள கொடுத்து நம்ம எடுக்கிறோம். இப்போ இந்த கிரீன் வயர் உங்க லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கு. இப்போ நீங்க உங்க ரைட் ஹேண்ட் சைடு இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இந்த கிரீன் வயரை இப்போ ரைட் ஹேண்ட் சைடுக்கு வந்துருச்சு. இப்போ ஒரு ரவுண்ட். 3 வயரையும் இந்த ரவுண்டுக்குள்ள கொடுத்து நம்ம எடுக்கிறோம். இப்படி இப்போ இந்த ரவுண்டை இப்படி நம்ம டைட் பண்றோம். ரோல்ல இருந்து வர்ற வயரை நீங்க இழுத்தீங்கன்னா அந்த ரவுண்டு டைட் ஆயிரும். இப்போ நம்ம லெஃப்ட் ஹேண்ட்ல பின்ன போறோம் ஒரு ரவுண்ட். லெஃப்ட் சைட்ல இருக்க 2 வயரை கொடுத்து எடுக்கிறோம். நம்ம பின்னும் போது 2 உள் வயரும் தனித்தனியா இருக்கும். பின்னி முடிச்சதுக்கு அப்புறமா இப்ப நான் பிடிச்சிருக்க மாதிரி 2 உள் வயரையும் சேர்த்து பிடிச்சுக்கோங்க. இப்ப ரைட் ஹேண்ட் சைட் ஒரு ரவுண்ட் பண்றோம். இந்த பக்கம் நமக்கு இப்போ 3 வயர் இருக்கு. இந்த 3 வயரையும் அந்த ரவுண்டுக்குள்ள கொடுத்து எடுக்கிறோம். ரன்னிங் வயரை இப்படி இழுத்தோம்னா டைட் ஆயிடும். இப்போ நீங்க பாத்தீங்கன்னா வயருடைய வலுவழுப்பான பகுதி தான் மேல் பகுதியா வரணும். சொரசொரப்பான பகுதி உள்பகுதியா தான் இருக்கணும். அதனால வயர் வந்து சொரசொரப்பான பகுதி பக்கம் வந்துருச்சுன்னா அந்த வயரை நீங்க திருப்பி விட்டுக்கோங்க. ஏன்னா இந்த கைப்பிடி பின்னும்போது அந்த மாதிரி நிறைய தடவை அந்த மாதிரி ஆகுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. இந்த கைப்பிடி நம்ம பின்றதுக்கு 2 ஸ்டெப்பு தான். லெஃப்ட் ஹேண்ட் சைட் பின்னும்போது நம்ம லெஃப்ட் கையால பின்றோம். ரைட் ஹேண்ட் சைட் பின்னும்போது நம்ம ரைட் கையால பின்றோம். ஒரு ரவுண்ட் பண்ணிட்டு 2 வயரையும் அதுக்குள்ள கொடுத்து எடுக்கிறோம். உங்களுக்கு கைப்பிடி ரொம்ப கனமா வேணும் அப்படின்னா நீங்க 3 வயர் 4 வயர் வரைக்கும் கூட நீங்க உள் வயர் நீங்க கொடுத்துக்கலாம். இதே மாதிரி நீங்க பின்னிக்கிட்டே வரணும். இந்த 2 ஸ்டெப்பை நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா இந்த கைப்பிடி நீங்க ஈஸியா பின்னிடலாம். இப்ப நீங்க பின்னினதுக்கு அப்புறமா பாருங்க இந்த மாதிரி வந்திருக்கான்னு. நம்ம முறுக்கி முறுக்கி பின்னினதுனால இந்த கைப்பிடி இப்படி இருக்கு. அதனாலதான் இந்த கைப்பிடிக்கு பேரு முறுக்கு கைப்பிடி. இந்த மாதிரி வந்திருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. நீங்க பின்னிட்டு பாதி தூரம் நான் பின்னிருக்கேன் இந்த கைப்பிடி. எப்போ இன்னைக்கு நம்ம முறுக்கு கைப்பிடி எப்படி பின்றதுன்னு பார்த்துட்டோம். 2 கைப்பிடியும் பின்னி முடிச்சதுக்கு அப்புறமா கைப்பிடி பார்க்க இந்த மாதிரி இருக்கும். நீங்களும் பின்னி ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகான் கிளிக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.